இப்போதான் லால் சலாம் பிரஸ் மீட் முடிச்சு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிப்ரவரி 9ஆம் தேதி லால் சலாம் படம் ரிலீஸ் ஆக போகுது. உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு கலைஞர் இருக்காரு. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வந்து முள்ளு மலர மாதிரி கிளாஸாகவும் பார்ப்பீங்க, பாஷா மாதிரி மாசாகவும் பார்ப்பீங்க. ஒரு வேற லெவலாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுறேன். எல்லா படத்துலையும் நான் வந்து காமெடி பண்ணுவேன். இந்த படத்தில் ஒரு கேரக்டராக என்னை பார்த்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா மேம். ஆக்சுவலி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்பேஸ்னா ஐயா அப்துல் கலாமு, மாஸ்னா அது லால் சலாம். விஷ்ணு விசால் பிரதரு ரொம்ப ஒரு சூப்பரான ஆக்டரு, ஒரு வெர்சடைல் ஆக்டரு. அவர் படங்களை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழகக்கூடியவர். நல்லா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு படத்தில். தேங்க்யூ விஷ்ணு விசால் பிரதர். விக்ராந்த் பிரதர் அவர் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரு, ஒரு ப்ராமிசிங் ஆக்டரு. என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருக்கார். இந்த படத்தில் வந்து நிறைய எனக்கு கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலாச்சிருக்காங்க காமெடியாக, பட் கிரிக்கெட்டோட நுணுக்கங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாரு விக்ராந்த் பிரதர். தேங்க்யூ விக்ராந்த். படமே வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் தான், கிரிக்கெட் மட்டுமே இருக்காது படத்தில். ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு திருவிழா, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அரசியலை பேசியிருக்காங்க படத்தில். படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி படம் வந்து ஒரு லைவாக வில்லேஜ்லேயே போய் ஷூட் பண்ணாங்க. விழுப்புரம் சைடில் இருக்க நம்ம இந்த பாண்டிச்சேரி சரி, திருவண்ணாமலை, செஞ்சி நிறைய இடங்களில் பண்ணாங்க. அப்படியே ஒரு தேர் திருவிழா, ஒரு 2000 பேர் க்ரௌடு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அங்கே தான் நான் அவரை பார்த்து அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர், அவ்வளோ எளிமையாக கேரவனில் கூட உட்காராமல் அந்த திருவிழா நடக்கிற அந்த செட்டுக்கிட்ட வந்து செட்டில் வந்து உட்காந்துட்டாரு. செட்டில் உட்காந்துன்னு அப்படியே ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தார். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரஜினி சார் அப்படி அப்படின்னு ஒரே சவுண்டு, எல்லாருக்குமே கை காட்டுறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அந்த எளிமை சிம்பிளிசிட்டிலாம் வந்து தலைவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவர் படத்தில் நடிச்சதில் ஹாப்பியாக இருக்குது. பிப்ரவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, மிஸ் பண்ணாமல் படத்தை பார்த்துருக்கேன். முதல் தடவை நீங்கள் தலைவரை பார்க்கும்போது நீங்கள் என்ன பேசுவீங்க, அவர் என்ன சொன்னார்? முதல் தடவை தலைவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபோட்டோ எடுத்தேன் அவர் கூட. அப்புறம் அவருக்கு ஒரு மரக்கன்று கொடுத்தேன். கொடுத்து சார் இது மாதிரி விவேக் சார் மாதிரி நானும் மரங்கள் தொடர்ந்து பண்ண நடப்போகிறோம் சார் அப்படின்னா, ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நல்ல விஷயம், குட், கீப் இட் அப் அப்படின்னாரு. ரொம்ப மறக்க முடியாத டைம் அதெல்லாம்.